இது வந்து ராவளி அப்படிங்கிற படத்தில் ரவி ராகுல் இயக்கிய ராவளிங்கிற படத்தில் அவருடைய ப்ரெஸ் மீட்டு. இதில் வந்து ரெண்டு சாங், இந்த ட்ரைலரும் பார்த்தோம், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு புதுமுக இயக்குனர் மாதிரி தெரியல, புதுமுகங்கள் நடித்த மாதிரியும் தெரியல, ரொம்ப பக்குவப்பட்ட ஒரு படமாக இருக்குது. வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். வேறு என்ன சொல்லணும்? பாமர இலக்கியம் புத்தகம். ஆ, நிஜமாக அதை பற்றி கேட்குறீங்களா? ஓகே. பாமர இலக்கியம் நான் எழுதிய முதல் புத்தகம். அது வந்து தமிழன், தமிழ் மொழி, தமிழ் மொழியின் பழமை, பெருமை, புதுமை, தமிழனுடைய வாழ்க்கை முறைகள், கலாச்சாரம், இதெல்லாம் பதிவு பண்ணி இப்போ ஒரு 100 வருஷ காலத்தை எடுத்துக்கிட்டு, இந்த 100 வருஷமாக நம்ம கலாச்சாரம் எப்படியெல்லாம் சிதைவடைஞ்சிருக்கு, திருப்பி அது நல்லா வர்றதுக்கு என்ன செய்யணும், இதுதான் பாமர இலக்கியம். ஒரு தமிழனுடைய வாழ்வியல், அதுதான் பாமர இலக்கியம். ஆமாம், இல்லை, நானும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கணும். அது வந்து அது நல்லா இருக்கோ நல்ல இல்லையோ அதை சொல்கிறதுக்கு எனக்கு பக்குவமும் இல்லை, அவங்க அளவுக்கு எனக்கு அறிவு வளர்ச்சியும் இல்லை. அந்த படம் நல்லா வரணும், என் குழந்தைகளுடைய ரெண்டு பேருடைய வாழ்க்கை அதில் இருக்குது அப்படிங்கிறதுனால நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பு எனக்கும் இருக்குது. அது கட்டாயம் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் எனக்கு இல்லை. சிறிய திரைப்படங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுக்கலாம் சொல்லி சொல்றீங்க. இங்கே வந்து தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒரு கோரிக்கை விலையோட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முதலமைச்சர் அவர்கிட்ட கொடுக்கப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 நாளுக்கு பிறகு தான் வந்து பத்திரிகையாளர்கள் ரிவ்யூ செய்யலாம்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் ஒரு இயக்குநராகவும் எப்படி பார்க்குறீங்க? புரிய, 3 நாட்களுக்கு பிறகு தான் வந்து பத்திரிகைகள் அதை பற்றி எழுதணும்னு சொல்கிறாங்க. ரிவ்யூஸ் பண்ணணும்னு சொல்லி, இல்லை பெரிய படங்களுக்கு மட்டுமா சின்ன படங்களுக்குமா? அனைத்து படங்களுக்கும். அதான், 3 நாள் கழிச்சு தான் ரிவ்யூ வந்து கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? நம்ப அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்ன, எந்த ஒன்றுமே இதில் என்ன ஆகும்னா, படங்களை பற்றி கான்ட்ரவர்சியல் எழுதும்போது அது பாதிக்கப்படும். அதே சமயம் எழுதுகிற ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் போயிடும்ல, அதுவும் 3 நாளைக்கு அப்புறம் படம் ஓடாமல். இன்றைக்கி படங்களுடைய லைஃபே 3 நாள் தான், பெரிய படங்களோ சின்ன படங்களோ 3 நாள் தான். அந்த வெள்ளி சனி ஞாயிறோட படங்களுடைய லைஃப் முடிஞ்சு போகும். அதுக்கப்புறம் நீங்கள் மீடியா எழுதி என்ன பிரயோஜனம், இது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதாவது 3 நாள் தான் இன்றைக்கி படங்கள். முன்னெல்லாம் படங்கள் வரும்போது எம்ஜிஆர் படமாகட்டும் ரஜினி படமாகட்டும் மொத்தம் 60 தியேட்டர், 100 தியேட்டர் போட்டால் பெரிய விஷயம். இன்றைக்கி 1000 தியேட்டர்கள், 800 தியேட்டர்கள் வந்து அப்படியே புயல் மாதிரி போயிடும். அப்படி இருக்கும்போது படமே இல்லாதப்போ அந்த 3 நாளுக்குள்ள படம் எவ்வளோ பெரிய படம்னா கூட கொஞ்சம் லேக்கிங்காக தான் ஆகிடும். அப்புறம் நம்ம எழுதி என்ன பிரயோஜனம்? இன்னும் சொல்ல போனால் படம் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி எழுதணும், அதுதான் அந்த படங்களுக்கு லைஃப்ங்கிறது என்னுடைய கருத்து. இது நமக்கு சம்மந்தம் இல்லாத கேள்வி, நீங்கள் கேட்கக்கூடாது. நான் இதனால தான் மீடியாவை மீட் பண்ணுறதில்ல, அத்துமீறி கேள்வி இல்லையா? சாரி, மணிரத்னம் அவருடைய கனவு படம் வந்து பொன்னியின் செல்வன், இந்த படத்தோட ஒரு போட்டியாக நானே ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு செல்வராகவன் சாரோட படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு போட்டியாக வரும்போது அது எப்படி வரவேற்பு பெறுமா, எப்படி நீங்கள் ஒரு இயக்குனராக அப்படி பார்க்குறீங்க? நல்ல படங்கள், 2 படங்கள் வந்து ஒரே சமயத்தில் ஓடிருக்கு. என்னோடய படம் நாட்டுப்புற பாட்டு ஒரு படம் வந்தது, பெரிய ஆக்டர் யாரும் கிடையாது அந்த சமயத்தில், கேப்டன் பிரபாகரன், சின்னத்தம்பி, இது ரெண்டுக்கு நடுவில் அந்த படமும் ஓடிச்சு. அப்போது நல்ல படங்களாக இருந்தால் நம்ம எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனாலும் கூட இப்போ இருக்கிற காம்படிஷனில் தியேட்டர்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு ஒரு போட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் தானு சார் வந்து ரொம்ப அனுபவசாலி, அவர் அதை எப்படியும் நல்லபடியாக கையாண்டு அந்த படத்துக்கு வெற்றியை தேடி கொடுப்பார்னு நம்புகிறேன். குறிப்பாக காலை காட்சிகள், 4 மணி காட்சிகள் தான் வரவேற்பு பெறுது, ஆனால் நானே ஒருவனுக்கு 8 மணி காட்சிகள் தான் தூக்கமாகவே இருக்குது. காலை 4 இல்லை, அப்படி எவ்ரிடே அப்படி கிடையாது. அந்த முதல் நாளில் ஏதோ ஒரு தர்ணா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்க. அது 1 நாளைக்கு தான், அது மற்ற நாள் அப்படி இல்லை. ஆமாம், வந்துடும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு அதனுடைய ப்ரொசீஜர் தெரியல. நீங்கள் இப்படி வந்துட்டீங்கன்னா பெட்டராக இருக்க, இன்றைக்கி தான் கேட்குறீங்க. நான் திருப்பி உங்களுக்கு பதில் சொல்கிறேன், இவங்க கேமரா கேமரா இருக்கிறாங்க. சொல்லுங்கள்,
அதுவே ஒரு குறை தாங்க. தியேட்டருக்கு சின்ன பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறத விட அந்த பட்ஜெட் படத்துக்குள்ளே என்ன இருக்குது கண்டென்ட்டுங்கிறது தான் முக்கியம். கண்டென்ட் இருந்தால் ஒரு நாள் ரெண்டு நாள் லேகாகவும் ரெண்டாவது ஷோவில் அது பிக்கப் ஆகும். அதனால் நம்ம கொடுக்குற மெட்டீரியல் தான், நம்ம கொடுக்குற குவாலிட்டி, நம்ம கொடுக்குற தரம் தான் முக்கியமே தவிர சின்ன படம்ங்கிறதோ பெரிய படம்ங்கிறதோ ஒரு வாய்ப்பே கிடையாது. பாக்ஸ் ஆஃபீஸில் எது பெரிய படமோ அது பெரிய படம், பாக்ஸ் ஆஃபீஸில் எது கலெக்ஷன் இல்லையோ அது சின்ன படம். கொடுக்க மாட்டாங்க, அது தியேட்டருக்காரங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குங்க. அதாவது இதை வழிமுகைப்படுத்துறது எப்படின்னு சங்கங்கள் யோசிக்கணும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யோசிக்கணும், தயாரிப்பாளர்கள் யோசிக்கணும். அது அவங்களாம் முயற்சி பண்ணால் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. ஏன்னா தியேட்டருக்காரங்களுக்கும் என்னென்ன தியேட்டர் ரன் பண்ணணும், தியேட்டரு எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கொடுக்கணும், ஸ்டால் ஓடணும், ஸ்டாண்ட் இத்தனையும் ஓடினா தான் அவங்களுக்கும் கட்டுப்படியாகுது. யாருமே இன்றைக்கி சந்தோஷமாக இல்லை, ஓடிடி மட்டும்தான் ஒரு பாதுகாப்பாக இருக்குது, அதுவும் காம்படிட்டிவாக தான் இருக்குது. உங்களுடைய இயக்கத்தில் மீண்டும் இந்த ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் கட்டாயமாக படம் பண்ணுறதை தவிர எனக்கு ரியல் எஸ்டேட் தெரியாது, கேம்லிங் தெரியாது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தெரியாது. நீங்கள் 10 கோடி ரூபா கொடுத்தாலும் அடுத்த ஒரு வருஷத்தில் அதை இழந்துட்டு கூட சினிமாவில் தான் நிற்பேன் நான். அப்படி எடுத்தால் எந்த மாதிரி படம் சார் எடுப்பீங்க? இன்றைக்கி காலத்துக்கு தகுந்த குவாலிட்டி குறையாமல் எடுப்பேன், தரம் எனக்கு என்ன வருதோ அதை தான் எடுப்பேங்க. அனவசியமாக அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து அப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும் அப்படிங்கிற முயற்சி எனக்குள்ளே கிடையாது. எனக்கு என்ன வருதோ அதை தரம் குறையாமல் எடுப்பேன். உங்களுடைய மகன் தனுஷ் அவருக்கான கதையை நீங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கீங்களா? இல்லைங்க, எனக்கு அந்த மோட்டிவ் இல்லை. அவருடைய அவ்வளோ பெரிய மைலேஜுக்கெல்லாம் என்னால் சிந்திக்கிற அந்த என்னமோ தெரியல, எனக்கு அது யோசிக்க தோணலை. ஏன்னா அவருக்கு நிறைய அவரை நம்பி நிறைய பேர் யோசிக்கிறாங்க, நிறைய இயக்குநர்கள் யோசிக்கிறாங்க, நிறைய தயாரிப்பாளர்கள் இருக்காங்க. அதெல்லாம் நம்ம சுதந்திரம், முதல்ல கருத்து சுதந்திரம். ஒரு இயக்குநருக்கு அவன் நினைக்கிற மாதிரி படத்தை எடுக்கணும்னா அவன் நினைக்கிற மாதிரி ஆக்டர்ஸ் இருக்கணும், ஆக்டர்ஸ் நினைக்கிற மாதிரி டைரக்டர்ஸ் இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய முதல் படத்திலிருந்து நான் ஃபாலோ பண்ணுறது. இன்றைக்கும் அதுதான் அப்படின்னு இதுக்கு முன்னே எடுத்துருக்கலாமே, இப்போ ஏன் அவரை பற்றி யோசிக்கணும் இல்லையா? ஏன் சொல்லுங்கள். தேங்க்யூ சார். பை பை, வணக்கம்.